ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சினிமா இண்டஸ்ட்ரியில் காஸ்டிங் கவுச் அப்படின்னு சொல்லப்படுற நடிகைகளை படுக்கைக்கு அளிக்கும் ஒரு மோசமான விஷயம் இருக்குது அப்படின்னு பல நடிகைகள் மற்றும் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பிரபலங்களும் ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து பல நடிகைகள் அவங்க ஃபேஸ் பண்ண காஸ்டிங் கவுச் விஷயங்களை பற்றி சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் சினிமாவில் நடிக்கும் போது தான் ரெண்டு தடவை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக ஆக்டர் சமீரா ரெட்டி சொல்லியிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சினிமாவில் முத்த காட்சி மற்றும் பிகினி ட்ரெஸ்ஸில் நடிக்கிறதுக்கு படத்தில் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அப்படி அக்ரிமெண்ட் போடும்போதே ஹீரோயின்ஸ் கிட்ட சொல்லணும். சிலர் அதையும் அக்ரிமெண்ட்லேயே சேர்க்கறதும் உண்டு. சில நடிகைகள் அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு அதிகமாக சம்பளம் கேட்பாங்க. இந்த நிலையில் படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டப்ப முத்த காட்சி பற்றி சொல்லாமல் திடீர்னு அப்படி ஒரு காட்சியில் நடிக்க சொன்னதால் தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை ஆக்ட்ரஸ் சமீரா ரெட்டி ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழில் வாரணமாயிரம், அசல், நடுநிசி நாய்கள், வெடி, வேட்டை உள்ளிட்ட பல படங்களில் சமீரா ரெட்டி நடிச்சிருக்காங்க. இவர் ஹிந்தி மற்றும் தெலுங்கு படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. தொழிலதிபர் அக்ஷய் வர்தே அப்படிங்கிறவரை லவ் பண்ணி கடந்த 2014 திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு நடிப்பு நிறுத்தியிருக்கிற சமீரா சோசியல் மீடியாவில் எப்பயுமே பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. தன்னோட குழந்தைகள் மற்றும் குழந்தை வளர்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் பற்றி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில் அவர் சமீபத்தில் கொடுத்துருக்கிற ஒரு இன்டர்வியூவில் சினிமாவை பரமபத விளையாட்டோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஹிந்தியில் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு லிப்லாக் சீனில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை முதல்லையே ஏன் சொல்லலை அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் ஏற்கனவே முசாஃபிர் அப்படிங்கிற படத்தில் இப்படி நடிச்சிருக்கீங்களே, அதனால் இந்த படத்துலையும் அப்படி நடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு படத்தில் நான் அப்படி நடித்தேன் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு படத்துலையும் அப்படி நடிக்கணுமா அப்படின்னு நான் கேட்டேன். தயவு செஞ்சு இதை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு பதிலாக வேற ஒரு ஹீரோயினை நடிக்க வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இன்னொரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தப்ப அந்த படத்தோட ஹீரோ கூட இணக்கமாக இருந்தால் தான் அவர் கூட நடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு மறுத்ததும் சமீராவை மீட் பண்ணவே முடியாது அப்படின்னும் சமீரா ரெட்டி போரிங் அப்படின்னும் அந்த ஹீரோ சொல்லிகிட்டே இருந்தார். சினிமா ஒரு பரமபத விளையாட்டு போல தான், பாம்புகள் கிட்டிருந்து சுற்றி நகர்ந்து நம்மளோட பாதையை அடைய தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சமீரா ரெட்டி சொல்லியிருக்காங்க.